சென்னை திருவொற்றியூர் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரபு வழங்கிட கேட்கலாம். பிரபு, வணக்கம், மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. சென்னை திருவொற்றியூர் பகுதிகளில் மழை நீரால் பாதிக்கப்பட்ட இடங்களில் ஆய்வு செய்து நிவாரணப் பொருட்களை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் வழங்கி கொண்டு வருகிறார். சென்னை திருவொற்றியூர் 7வது வார்டு பகுதியான ராஜாஜி நகர், வெற்றி நகர், பக்கிங்காம் கெனால் சாலை போன்ற பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்திருந்தது. 4 நாட்களுக்கும் மேலாக அந்த நீர்களானது படிப்படியாக குறைய தொடங்கிய நிலையில் இந்த பகுதியில் வெள்ளம் சூழ்ந்து மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். முன்னதாக அவர் அந்த பகுதிகளிலே மழைநீர் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்து தற்போது ரொட்டி, அரிசி, உணவுப் பொருட்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை வழங்கி வருகிறார். சீமானிடம் இந்த பொருட்களை பெறுவதற்கு அப்பகுதி மக்கள் வரிசையில் நின்று வாங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கிய பின் சென்னை எர்ணாவூர் பகுதிகளில் மழைநீரோடு எண்ணெய் கழிவுகள் கலந்த பகுதியை சீமான் தனது தொண்டர்களுடன் பார்வையிட்டு ஆய்வு செய்ய இருப்பதாகவும் தெரிய வருகிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. பிரபு, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.